ஹரியானாவில் உள்ள நியூ ரேவாரி முதல் ராஜஸ்தானில் உள்ள நியூ மடார் வரை அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மேற்கு பிரத்யேக சரக்கு ரயில் பாதையை பிரதமர் நரேந்திர மோடி நாளை நாட்டுக்கு அர்ப்பணிக்க உள்ளார் மேலும் உலகில் முதன்முறையாக மின்சாரத்தில் இயங்கக்கூடிய இரட்டை அடுக்கு சரக்கு பெட்டக ரயில் போக்குவரத்தையும் பிரதமர் நாளை தொடங்கி வைக்கிறார் இந்த சரக்கு ரயில் சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் நிலம் கொண்டதாக இருக்கும் காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்கின்றனர் நியூ ரேவாரி நியூ மடார் பிரத்யேக சரக்கு ரயில் வழித்தடம் மூலம் ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா மாநிலங்களில் தொழிற்சாலைகள் அதிக அளவில் உள்ள மானேசர் நார்நாள் ப்ளூலேரா கிஷான்கர் உள்ளிட்ட பகுதிகள் பயன்பெறும் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள காண்ட்லா முந்த்ரா தாகேஜ் உள்ளிட்ட துறைமுகங்களை எளிதாக அடைவதற்கு இந்த சரக்கு போக்குவரத்து சேவை பெரிதும் பயனளிக்கும் இரட்டை அடுக்கு பெட்டக ரயில் போக்குவரத்து திட்டத்தின் மூலம் சரக்கு ரயிலின் வேகம் அதிகரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது வரை மணிக்கு எழுபத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படும் சரக்கு ரயில் இந்த வழித்தடத்தில் மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது இந்த புதிய ரயில் பாதை தொடங்கப்படுவதன் மூலம் கிழக்கு பிரத்யேக சரக்கு ரயில் பாதை மற்றும் மேற்கு பிரத்யேக சரக்கு ரயில் பாதைகளுக்கு இடையே தடையற்ற இணைப்பு வசதி ஏற்படுத்துவது குறிப்பிடத்தக்கது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்